என்ன சொல்கிறீங்க, நிலால சல்ஃபர் இருக்கா? நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் திருச்செங்கோட்டில் இருக்க சிந்தம்புடி கிராமத்துலேருந்து மண் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறவங்க நீங்களா? ஆமாங்க, உண்மைதான். பிஃபோர் தட், வெல்கம் டு அன்னமுடன் பூரணி. இன்றைக்கி சந்திராயன் பற்றின 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், 2019 வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் மூனோட சவுத் போலை பற்றி தெரிஞ்சிக்க சந்திராயன் 2 சேட்டலைட்டை அனுப்புனாங்க இந்தியா. பட் டியூ டு சம் டெக்னிக்கல் இஷ்யூ, சில கோளாறுகளால் அந்த அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபெயிலியர் தானே மக்களை எப்பவுமே சக்ஸஸோட ஸ்டெப்பிங் ஸ்டோன். அந்த மாதிரி முயற்சியை கைவிடாமல் மறுபடியும் கண்டினியூஸாக ட்ரை பண்ணி அதோட கண்டினியூவேஷனாக சந்திராயன் 3 July 14 நிலவிற்கு அனுப்புனாங்க. LVM3 ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து அப்டேட்டட் வெர்ஷனாக சந்திராயன் 3 ஏவப்பட்டது. ஃபேக்ட் நம்பர் 2, ஆல்ரெடி ரஷ்யா, அமெரிக்கா, சீனா தங்களோட சேட்டலைட்டை அனுப்பியிருந்தாலும் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி மூனோட சவுத் போல லேண்ட் ஆகிறது. ஆமாங்க, மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் மூனோட ஈக்குவேட்டாரில் தான் வந்துட்டு லேண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் டைம் சேட்டிலைட்டை சவுத் போல், அதாவது தென் துருவமில் லேண்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இந்தியா தான். எவ்வளோ பெருமையில் நம்மளுக்கு. இந்த மிஷன் கண்டி சக்ஸஸ் ஆனால் மூனோட காம்போசிஷன், அங்கே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிற ஃபர்ஸ்ட் கண்ட்ரியும் நம்ம தான். ஸ்பேஸ் ரிசர்ச்சில் நம்ம கண்ட்ரியை எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சாதனை படைக்கக்கூடிய நிகழ்வு தான் இந்த சந்திராயன் 3 மூலமாக நம்ம நிகழ்த்த போகிறோன்றது சொல்லவே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபேக்ட் நம்பர் 3, இதில் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதா நம்ம ஸ்பேஸ் ரிசர்ச்சில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் சந்திராயன் 3 என்ன இருக்குன்னா, லேண்டர் ரோவர் ரெண்டுமே இணைச்சிருக்காங்க. சந்திராயன் 2 வந்துட்டு இது ரெண்டும் தனித்தனியாக இருந்ததாகவும், அவங்களோட ஆராய்ச்சியில் இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ சந்திராயன் 3 அப்டேட் பண்ணியிருக்கதாகவும் சொல்கிறாங்க. கூட இதில் நிறைய பவர் உற்பத்தி செய்கிற சோலார் பேனல்ஸும் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நிறைய டெக்னாலஜிஸை இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதா நம்ம ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்லேருந்து சொல்லியிருக்காங்க. சூப்பரில். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், 4th ஃபேக்ட் என்னென்னா, இதோட லைஃப் ஸ்பேன், லேண்டரும் ரோவரும் ஏர்த்தோட கணக்குப்படி, அதாவது நம்ம பூமியோட கணக்குப்படி 14 நாட்கள் நிலவை ஆராய்ச்சி செய்யும். மூனோட கணக்குப்படி 1 ஃபுல்லாக ரோவரும் ஏர்த்தும் அந்த சரௌண்டிங்ஸை சுற்றி வருவாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபேக்ட், இதோட வெயிட், டோட்டல் வெயிட் ஆஃப் சந்திராயணி 3900 kg தான். அதோட ப்ரொஃபல்ஷன் தான் அதில் இருக்க அதிக வெயிட்டை கொண்டது. ப்ரொஃபல்ஷன் மட்டுமே 2148 kg, ரோவர் 26 kg, அப்புறம் லேண்டர் வந்துட்டு 1750 kg தான் இருக்கும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதோட இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட் என்னென்னா, விக்ரம் சாராபாய் அவங்கள கௌரவிக்கும் விதமாக இந்தியன் இஸ்ரோ இந்த லேண்டருக்கு விக்ரம்னு பேர் வச்சு அவங்கள கௌரவிச்சிருக்காங்க. விக்ரம் சாராபாய் தான் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரோட முன்னோடி. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இஸ்ரோவுக்கு ரொம்பவும் அதிகம். அவங்களே நினைவு கொண்டு இந்த லேண்டருக்கு அவங்களோட பேர் வச்சது ரொம்பவும் மகிழ்ச்சி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட், அதோட செலவு, டோட்டலாக அந்த சேட்டிலைட்டை அமைக்க அவங்க 615 crore செலவு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபேக்ட், 1 செகண்டுக்கு 1 cm வேகத்தில் அந்த ரோவர் பயணிக்குமா, அந்த பாதையை சுற்றி அது என்னென்ன இருக்குன்றத ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்குமா. அப்படி ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சதில் ரோவரில் உள்ள LIBS ஸ்பெக்ட்ரோமீட்டரோட உதவியோட நிலால சல்ஃபர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க, உறுதியும் செஞ்சுருக்காங்க. வாவில் நிலால கந்தகம் கூட இருக்குமா அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி நம்மளோட இந்தியன் இஸ்ரோ இதை கண்டுபிடிச்சது ரொம்பவும் மகிழ்ச்சி கூடிய விஷயமாகும். அது மட்டும் இல்லாமல் நிலவில் நிலவோட தென் பகுதியில் ஆக்சிஜனும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரக்யான் ரோவரில்
வச்சு அதை வச்சு அலுமினியம், கால்சியம், அயன், டைட்டானியம், மெக்னீஷியம், சிலிகான், கார்பன் இதெல்லாம் இருக்கிறதாகவும் அந்த ரோவர் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு இன்றைக்கி மெசேஜ் அனுப்பியிருக்கு. வா, சூப்பரில் மக்களே, நிலவில் இவ்வளோ விஷயம் இருக்குன்றதை கண்டுபிடிக்கும் போது நம்மளும் ஒரு நாள் நிலவுக்கு போகலான்ற அந்த கனவு நிறைவேற்ற தான் இவ்வளவும் நடக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, அந்த எல்ஐபிஎஸ்ன்னு சொல்கிற ஸ்பெக்ட்ரோமீட்டர் பெங்களூரில் இருக்கிற இஸ்ரோவோட ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரில் தான் அதை வடிவமைச்சிருக்காங்க. ரீசன்ட் ஃபேக்ட் என்னென்னா, மூனோட 3D மாடலை அந்த ரோவர் கண்டுபிடிச்சதை இஸ்ரோ வெளியிட்டிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இமேஜை பார்க்கவே. நான் இதில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த மெசேஜை ஷேர் பண்ணி காமிங்க. வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் உள்ள திருச்செங்கோடில் இருக்க சித்தம்புடின்ற கிராமத்தில் இருக்க மண்ணை எடுத்துகிட்டு போய் இஸ்ரோ ரிசர்ச் பண்ணாங்கன்னு சொல்லி. ஏன் அன்னபூர்ணி அப்படி பண்ணாங்க, அது மட்டும் அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நிலாவில் வந்துட்டு மண் வந்துட்டு பவுடர் ஃபார்மில் இருக்குமா, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடில் சித்தம்புடின்ற கிராமத்தில் அந்த மண்ணோட டெக்ஸ்சரும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. சும்மா நம்ம தான் ஒரு காரியம் செய்யணும்னா நிறைய வாட்டி முயற்சி செஞ்சு பார்ப்போம். இவ்வளோ ஒரு பெரிய ப்ராஜெக்டை இஸ்ரோ செஞ்சால் சும்மா செஞ்சுருப்பாங்களா மக்களே? ஆமாங்க, இங்கேருந்து மண் டன் கணக்கில் கொண்டு போயிட்டு அந்த லேண்டரையும் ரோவரையும் வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி இந்த மண்ணும் நிலாவில் இருக்க மண்ணும் ஒன்றா சூட் ஆகிறதுனால தான் இவ்வளோ ப்ராசஸையும் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஒரு கடின உழைப்பு இதில் கொடுத்துருக்காங்கல்ல மக்களே, அந்த உழைப்புக்கெல்லாம் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் விதமாக இன்று நாம் நிலவில் வந்துட்டு தென் துருவத்தில் கால் பதிச்சிருக்கிறது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் முழு மனதோடு பிளான் பண்ணி பண்ணும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமையும்ன்றதை இஸ்ரோ எடுத்துக்காட்டாக காமிச்சிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த சயின்டிஸ்ட் who worked for this Chandrayaan 3. அவங்க எல்லாரோட கடின உழைப்பின் வெற்றியாக தான் இன்றைக்கி நம்ம அந்த நிலவோட இமேஜஸையும் அதில் உள்ள கம்போசிஷன்ஸையும் தெரிஞ்சிட்ருக்கோம். செப்டம்பர் 3 வரைக்கும் இந்த ரிசர்ச் தொடரும். செப்டம்பர் 3 வரைக்கும் கிடைக்கிற அப்டேட்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க மக்களே. ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ அன்னமுடன் புரணி சேனல். திஸ் இஸ் அன்னபுரணி சைனிங் ஆஃப். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இல்லை சந்திராயன் 3 பற்றி தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. டீச்சர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுதான் சந்திராயன் 3 சொல்லுங்கள். அவங்களையும் நிறைய ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்டாக கொண்டு வர நீங்கள் ஊக்குவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே மக்களே. ஹாப்பி ரக்ஷா பந்தன் டு ஆல் தி பிரதர்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட்.